லொகேஷன் பார்ட்னர் கிரிக்கெட் லேப்ஸ் டெம்பிள் ஸ்டெப்ஸ் சைதாபெட் சென்னை. பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு இனோவேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ். எஸ், உப்பர்கட். இந்த ஊப்பக்கட் வந்து சச்சின் டெண்டுல்கர் ரொம்பவே அழகா ஆடுவார். ஒரு ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல பவுன்சர் லென்த்தை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இந்த ஒரு ஷாட் ஆடுவாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஷாட் வந்து எப்படி ஆடுறது, இதுக்கான ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. சச்சின் டெண்டுல்கர் இந்த ஷாட் ஆடுவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். எஸ், ஸோ சச்சின் டெண்டுல்கர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இந்த ஊப்பக்கட் ஷாட்லாம் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் இந்த ஒரு அப்பக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை, ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த அப்பக்கட்டோட இந்த லைன் அண்ட் லென்த். ஸோ லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பால். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ஷார்ட் பால், ஒரு டெட்லியஸ்ட் ஒரு ஷார்ட் பால் வந்து அழகாக நீங்கள் வந்து 4 or 6 இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இந்த ஒரு உப்பர்கட் யூஸ் ஆகும். ஸோ எஸ், இந்த ஷார்ட் பால் லென்த் நீங்கள் பிக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐ ஆன் த பால். ஸோ நீங்கள் இந்த ஐ ஆன் த பால், நீங்கள் ஷார்ட் பாலை பார்த்துட்டீங்க, அந்த பாலை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணுங்க. ஸோ பாலை பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இனோவேட்டிவ் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் ஆடவே முடியும். ஸோ கண்ணா பின்னால் நீங்கள் ஆடவே முடியாது, பாலை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், உங்களோட பேக் லிஃப்ட். ஸோ உங்களோட ஸ்டான்ஸ் வந்து எப்பயுமே உங்களோட ஐடியல் ஸ்டான்ஸ் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் உங்களோட பேக் லிஃப்ட் வந்து நார்மலை விட கொஞ்சம் மேலே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஒரு டீவியேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து உப்பக்கட். ஸோ அதுக்காக உங்களோட பேக் லிஃப்ட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் ஷார்ட் பால் லென்த்தை பிக் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் எந்த லைனில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இன்கேஸ் ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னா நீங்கள் உங்களோட பாடியை பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து உங்களோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் அப்படியே நின்ன இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு உப்பக்கட் அடிக்கலாம். இன்கேஸ் உங்கள் பாடி லைனில் அந்த ஒரு ஷார்ட் பால் ட்ராவல் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து நீங்கள் பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் அப்பர் பாடியை நீங்கள் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த பாலை வந்து வர விடணும். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த பாலை வந்து பார்க்கணும். அண்ட் உங்களோட பேக் லிஃப்ட் மட்டும் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து உங்கள் ஃபேஸ் ஆஃப் த பேட் வந்து டுவர்ட்ஸ் மேலே இருக்கணும். ஸோ மேலே இருந்து ஜஸ்ட் ஒரு அந்த பால் பேட்டில் பட்ட உடனே ஒரு புஷ், இந்த ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா பால் வந்து கீப்பருக்கு மேலே போகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் புஷ் கொடுக்காம அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கீப்பர் கையில் கூட கேட்ச் ஆகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைனா தேர்ட் மேன் கிட்ட நீங்கள் வந்து விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து உப்பக்கட்டோட ஒரு பேசிக்ஸ். ஸோ மூணு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் லென்த்தை பிக் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு லைனை பிக் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர், உங்களோட பேக் லிஃப்ட், அண்ட் உங்களோட ஃபேஸ் ஆஃப் த பேட். ஸோ இது மூணு தான். ஸோ இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளே சொன்ன மாதிரி பெண்ட் பண்ணணும். ஸோ உங்களோட பெண்டிங் தான் இருக்குது. ஸோ இந்த பெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் உங்களோட ஃபுட் இருக்குல்ல, ஸோ ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இப்படியே பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். அதுக்காக நீங்கள் டோவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக வரும், நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆவீங்க. ஸோ இந்த டோவையும் பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் ட்ரான்ஸ்ஃபரில் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உப்பக்கட்டில். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது டேஞ்சரஸான ஷாட் கூட. நீங்கள் இதை ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் 140+ உங்கள் பாடி லைன்குள்ளலாம் அந்த பால் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் தைரியமாக ஆடணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இனோவேட்டிவ் ஷாட்டுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்மெட் மஸ்ட். ஊப்பக்கட்டில் இந்த ஒரு 5 பேசிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 5 பேசிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஊப்பக்கட்டோட இந்த ஸ்கோரிங் ரீஜன். ஸோ ஸ்கோரிங் ரீஜன் அப்படின்னு இந்த தேர்ட் மேன்லேருந்து இந்த விக்கெட் கீப்பருக்கு மேலே இருக்க அந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வரைக்கும் தான். ஸோ இந்த ரீஜனில் நீங்கள் வந்து ஊப்பக்கட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் பாலை டிஸ்டர்ப் பண்ணலாங்க, அழகாக நீங்கள் வந்து ஆடலாம். இது வந்து கேப்டன்சி மேலே ப்ரெஷர் போடுறதா அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் பால் போட்டு தேர்ட் மேன்லேயும் உங்களை வந்து ஸ்கொயர்லேயும் வச்சுருவாங்க. ஸோ நீ எந்த பக்கம் அடிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஊப்பக்கட்டை அழகாக நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பேட் ஃபேஸ் வச்சு ஒரு ஜென்ரலாக ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஸுக்கு பால் பாட்டுக்கு ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரில் இருக்கு. ஸோ இந்த ட்ரில்லை நீங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஊப்பக்கட் ஈஸியாக வரும். நெட்ஸில் இதை ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மேட்சஸில் நீங்கள் ரொம்பவே ஷைன் ஆவீங்க. அந்த ட்ரில் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். உங்களோட பார்ட்னரை ஓவராமில் ஜஸ்ட்டு சும்மா அந்த ஷார்ட் பால் லென்த்தில் வந்து த்ரோ பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் வந்து முட்டி போட்டு
நீங்கள் அந்த பாலை வந்து ஜஸ்ட் ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு அஞ்சு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த முட்டி போடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது, பட் நீங்கள் அந்த பாலை பார்த்து நீங்கள் ஜஸ்ட் டீவியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஒரு உப்பக்கட் மேலே சப்கான்ஷியஸில் இந்த ஒரு ஷாட் வந்து உங்களுக்கு வந்து மெமரியில் ஏறிக்கும். அண்ட் நீங்கள் நெட் ப்ராக்டிஸில் டிபெண்டிங் அப்பான் ஸ்பீடை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அந்த உப்பக்கட்டை நீங்கள் ஷைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெட் ப்ராக்டிஸ் ஷைன் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் கில்லியாகவே இருக்கலாம் இந்த உப்பக்கட்டில். ஸோ இந்த உப்பக்கட்டோட ஒரு பேசிக்ஸாக நம்ம என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஃபேவரட் கேட்டகரிக்கான செக்மெண்ட். ஸோ எஸ், என்னோட ஃபேவரட் த்ரீ பிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சச்சின் டெண்டுல்கர் இவர் தான் வந்து டாப். ஸோ நெக்ஸ்ட்டு யுவேந்திர சேவாக், நெக்ஸ்ட்டு கெயின் வில்லியம்சன். ஸோ இவங்க மூணு பேர் தான் என்னோட ஒரு ஃபேவரட் பிக். ஸோ உங்கள் பிக் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உப்பக்கட் பற்றின இந்த ஒரு ஸ்கில் ரெக்கமெண்ட்ஸ் என்ன அண்ட் ரீல்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கிரிக்கெட் டீடெயில்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ்.